ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராக்ஷன் ஃபோ. நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கோம், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஒன்று ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலில் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொடுக்குறோம். நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு அப்டேட் தான் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாடு அரசு மின்துறை வேலைவாய்ப்பில் வந்து டிஎன்இபியில் பார்த்திங்கன்னா ஒரு 12,400 வேகன்சி கிட்டே போட்டிருந்தாங்க. அந்த வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா எப்போ வந்து அப்ளிகேஷன்லாம் முடிஞ்சிச்சு, எப்போ வந்து எக்ஸாம் இருக்கும் எல்லாம் எதிர்பார்த்துருந்தது. அக்சஸர், ஏஇ, ஜூனியர் அசிஸ்டண்ட் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா சம்பளம் 39,800 வந்து 120,000 மேலே இருந்துச்சு. இந்த எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேங்மேன் வந்து கேட்டகரியில் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, எப்போ ஃபைனலிஸ்ட் பண்ணி லிஸ்ட் விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணுவோம். அது ரெண்டையும் தான் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கொடுக்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாடு அரசு மின்துறையில் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்இபி பற்றி தான் சொல்லியிருந்தோம். இப்போ அக்சசரிஸ் ஏஇக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஏஇக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 600 வேகன்சி போட்டிருந்தாங்க. எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், இஎன்ஐ, அதாவது எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அது மாதிரி ஐடி, இந்த எல்லாத்துக்கும் போட்டிருந்தாங்க வேகன்சி தனித்தனியாக. அந்த வேகன்சியில் பார்த்திங்கன்னா 600 வேகன்சி எப்போ எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அந்த எக்ஸாம் வந்து கண்டிப்பாக ஜனவரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. யார் சொல்லியிருந்தாங்கன்னா நாமக்கல்ல ஒரு அஃபிஷியல் இதில் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தங்கமணி சார் வந்து சொல்லியிருந்தாங்க. அமைச்சர் தங்கமணி சார் வந்து கண்டிப்பாக வந்து இந்த இபிக்கான ரெக்குவர்மெண்ட்டு கண்டிப்பாக அக்சசரி, ஏஇ, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, அதுக்கெலாம் கண்டிப்பாக வந்து ஜனவரி மாதம் எக்ஸாம் வந்துடும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் அந்த எக்ஸாமுக்கு இன்ன வரையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னா இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுங்க. கண்டிப்பாக வந்து ஜனவரி எக்ஸாம் வந்துடும் அப்படி நாங்கள் வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேங்மேனுக்கு முன்னாடியே வந்து இது பண்ணியிருந்தாங்க, 10,000 வேகன்சி கிட்ட கேங்மேனு. அது எப்போ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த இது எப்போ ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ரிசல்ட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எப்போ ரிசல்ட் விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி, அதுவும் கூடிய விரைவில் வந்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜனவரிக்கு முன்னாடியே. ஸோ ஜனவரியே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு. ஸோ அந்த ஷார்ட் லிஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜனவரி எதிர்பார்க்கலாம் அப்படின்றாரு தங்கமணி சார், வந்து அமைச்சர் தங்கமணி சார். ஸோ அதனால் எல்லாமே இப்போ ஏஇக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக மறந்துடாமல் இப்போருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுங்க. இன்னொரு ப்ரிப்பேர் பண்ணலாம், அப்போ தான் உங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.